வெல்கம் டு லாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான நண்டு மசாலா செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு அரை கிலோ நண்டை எடுத்திருக்கேன், வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணல. இதை நல்லா நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. க்ளீன் பண்ணி சுத்தப்பட்டு வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது குட்டி குட்டி ஸ்பூனு, அதனால் ஒரு 4 ஸ்பூனு சின்ன சின்னது, அதனால் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான நீங்கள் உங்கள் அளவுக்கு எப்போ 1/2 கப் அதாவது 3 டேபிள்ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து நிறைய மசாலா சேர்க்கலை. சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க, சோம்பு, கசகசா, அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இது சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு, கோல்டன் ப்ரௌனாக வதங்கின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா பச்சை வாசனை பூன பிறகு நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகட்டும், தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும், நம்ம மூடி போட்டு வைக்கலாம். நல்லா இது வெந்துடும் தக்காளி. பாருங்கள், நல்லா குழைய வெந்துடும் தக்காளி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்னால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இது 3 தான் நான் மசாலா பொருட்கள். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து இது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா மல்லித்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூடவோ குறைவோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றதுனால நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த நண்டை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா வெள்ளையாக இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் குழாவை திறந்து வச்சாலே அழகாக போயிடும் அதெல்லாம். இது மீடியம் சைஸ் நண்டு தான், ரொம்ப பெரிய நண்டெல்லாம் இல்லை, சின்ன சைஸ் தான். இதை நல்லா இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். இந்த நண்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தில் நீங்கள் நல்லா செய்து சாப்பிடலாம். இது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு இன்னும் சேர்க்கலை, உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லை, உப்பு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாத்திரத்தில் வந்து நான் ஒன்று இது சேர்க்குறேன், ஒன்றேகால் சேர்க்குறேன். நம்ம அதை முழுகிற அளவுக்கு, வேக வைக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஒன்று கூட போதும் இந்த பாத்திரத்தில். நீங்கள் தேவையான அளவு சேர்த்து, ஒன்றும் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். நடுவில் இந்த நண்டை வந்து நல்லா மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா மசாலாலாம் தீஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பொறுமையாக வேகட்டும். அவ்வளோதான் வேலை. ரொம்ப சிம்பிள் இது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நடுவில் அப்பப்போ எடுத்து அப்படியே விட்டுறக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் நடுவில் எடுத்து எடுத்து நான் நடுவில் மிக்ஸ் பண்ணுவேன். நான் நல்லா வேகட்டும், அப்பப்போ திருப்பி போடுவேன். நான் பாருங்கள், பாருங்கள் நண்டு நல்லா வேகணும். நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நண்டு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நண்டு நல்லா வெந்துடுச்சு. நம்ம கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நண்டு செய்து ரொம்ப ஈஸி. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடையில் கூட க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செய்து பாருங்கள். பாருங்கள், திக்காக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் செய்யலாம், நண்டு குழம்பு மாதிரி. இது வந்து நான் திக்காக தான் வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப சீ ஃபுட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கனை விட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதை செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.